ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆண்களுக்கு முன் வழுக்கை விழுவது எதனால், அதுக்கு தீர்வு என்ன. அதாவது இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, 25 வயசில் இருந்தே இந்த மாதிரி எம் பேட்டர்ன் பால்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு எம் வடிவத்தில் அப்படி ஏறி இங்கே இறங்குற மாதிரி இருக்கும். கரெக்டாக இப்படி குடி மட்டும் ஏறும், நடுவில் முடி இருக்கும், இங்கே சைடில் முடி இருக்கும். இதுதான் வந்து எம் பேட்டர்ன் பால்னஸ். ஸோ இது வந்து எதனால் ரொம்ப சீக்கிரமே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெண்டு சின்ன விஷயங்கள் தான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. என்ன அப்படின்னா, அவங்களுக்கு நம்ம ஆண் ஹார்மோனான டெஸ்டோஸ்டிரான் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் அதிகமாக ஆகிறது மட்டும்தான் இதுக்கு காரணம். அப்போது அது ஏன் அதிகமாகுது, அதிகமாகி அது என்னவா மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நைட் ஸ்லீப் இல்லை அண்ட் ஸ்ட்ரெஸ், இந்த ரெண்டே ரெண்டு விஷயத்தினால தான் இந்த மொத்த உங்கள் ஆண்களுக்குரிய ஹார்மோன் வந்து அதிகமாயிட்டே போகுது. ஸோ அது அதிகமாகும்போது ரெண்டு பிரச்சனைகள் ஏற்படுத்துது. ஒரு சிலருக்கு இந்த மாதிரி முன்னாடி வழுக்க விழுறது, இன்னொன்று விதை வீக்கம் அப்படின்னு சொல்கிற விஷயம். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று இளைய தலைமுறைகளுக்கு அப்படின்னா ரொம்ப சீக்கிரமே அப்படின்னா இந்த மாதிரி பால்னஸ் வருது. கொஞ்சம் ஏஜ் ஆகும்போது இந்த டெஸ்டோஸ்டிரான் வந்து அதிகமாச்சு அப்படின்னா அவங்களுக்கு விதை வீக்கம் வந்து உருவாகுது. ஸோ இப்போது இது மாதிரி அவங்களுக்கு பால்னஸ் வருது அப்படின்னா என்ன பண்ணணும், ரெண்டே ரெண்டு தான். ரெண்டு சத்துக்கள் வந்து அவங்களுக்கு குறைய ஆரம்பிக்குது. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிங்க். இதனால் அவங்களுக்கு ஜிங்க் வந்து குறைய ஆரம்பிக்குது. இன்னொன்று அவங்க உடம்பில் வந்து விட்டமின் சி வந்து குறைய ஆரம்பிக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம சொல்லியிருக்கோம், நைட்டு தூக்கம் இன்மையாலும் ஸ்ட்ரெஸ்னாலும் அப்படின்ட்டு, இந்த ரெண்டு விஷயத்தினால தான் அவங்க உடம்பில் ஜிங்க்கு குறைய ஆரம்பிக்குது, அதே மாதிரி விட்டமின் சி குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, தூக்கமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உடம்பில் வந்து பித்தம் அதிகமாகுது. ஸோ பித்தம் அதிகமாகிறதுனால அவங்களுக்குரிய ஹார்மோனான டெஸ்டோஸ்டிரான் அதிகமாகி அது இன்னொரு மாலிக்குல், அதாவது டிஹெச்டி அப்படிங்கிற இன்னொரு மாலிக்குலாக கன்வெர்ட் ஆகுது. கன்வெர்ட் ஆகிற அந்த மாலிக்குல் என்ன பண்ணுது அப்படின்னா, அவங்களுடைய மண்டை ஓட்டுக்கு சப்ளை, பிளட் சப்ளை போகிறத வந்து அது தடைப்படுது, ரத்த ஓட்டம் வந்து குறையிறது. அதனால தான் அவங்களுக்கு அந்த ஹேர்ஃபால் நடந்து எம் பேட்டர்னில் ஒரு பால்னஸ் வந்து உருவாகுது. இதுதான் சிம்பிள். இதை நம்ம எப்படிலாம் தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, கண்டிப்பான முறையில் அவங்க எடுத்துக்க வேண்டியது ஹாட் ஆயில் பாத். வாரம் ஒரு முறையாவது அவங்க வந்து எண்ணெயை சூடு பண்ணி, நல்ல வெறுமனை நல்லெண்ணெய் தேங்காய்ண்ண ரெண்டும் ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணி அதை ரொம்ப ரொம்ப மிதமாக சூடு பண்ணி அதை அவங்க தலையில் தேய்ச்சி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் மிதமான சுடு தண்ணியில் குளிக்கணும். இது வந்து வாரம் ஒருக்க கண்டிப்பாக பண்ணும்போது, ஒன்று அவங்களுக்கு ரத்த ஓட்டமும் அதிகமாகுது, அதே மாதிரி இன்னொன்று அவங்களுக்கு உடம்புல அதிகமாக இருக்கிற பித்தமும் குறைய ஆரம்பிக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஹாட் ஆயில், அதனால தான் அந்த காலத்துலலாம் வந்து ரெகுலராக இந்த ஆயில் வந்து சூடு பண்ணி குளிக்கிற ஒரு வழக்கம் வந்து இருந்தது, எண்ணெய் தேய்த்து குளிப்பது அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து நீங்கள் பண்ணணும். அதுக்கப்புறம் ஓகே, எனக்கு வந்து இப்போ பிரச்சனை வந்துருச்சு, ஏன் உடம்பில் ஜிங்க் டிஃபிஷியன்சி வந்துருச்சு, அதே மாதிரி விட்டமின் சியும் குறைஞ்சிருச்சு, இதுக்கு ரெண்டு பானம் உள்ளே வந்து அவங்க எடுக்கணும். ஒன்று சோத்துக்கத்தால ஜூஸ், இன்னொன்று நெல்லிக்காய் சாறு. இந்த ரெண்டுமே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாற்றி மாற்றி வெறும் வயிற்றில் அவங்க எடுத்துகிட்டே வரணும். இந்த ரெண்டுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் சியும் இருக்குது, அதே மாதிரி ஜிங்க்கும் இருக்குது. இந்த ரெண்டும் போகும், அதே மாதிரி இதில் இன்னும் சோத்துக்கத்தால வந்து ஒருபடி கூட போய் அவங்களோட பித்தத்தையும் அழகாக தணிச்சிரும். ஸோ அவங்க உடம்புல அதிகமான அந்த ஆண் தன்மை அதிகமாக இருக்கிற அந்த ஹார்மோனும் குறைஞ்சு ரத்த ஓட்டமும் அதிகமாயிரும். ஸோ இந்த ரெண்டும் அவங்க உள்ளுக்குள்ளே சாரா வெறு வயிற்றில் எடுக்க வேண்டியது. அதுக்கப்புறமா ரெண்டு விதைகள் வந்து அவங்களுக்கு இந்த ஜிங்கையும் விட்டமின் சியும் அதே மாதிரி இந்த டிஹெச்டின்ற ஒரு விஷயத்தை குறைக்கிற தன்மையும் அது பண்ணுது. அது எந்த ரெண்டு விதைனா, ஒன்று ஆளி விதை, இன்னொன்று பூசணி விதை. இந்த ரெண்டுமே டெய்லி ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து மென்று ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தாலே போதும், இது வந்து நான் சொன்ன அந்த சத்து குறைபாடையும் சரி பண்ணும், அந்த டிஹெச்டி வந்து பிளாக் பண்ணுது. டிஹெச்டி அப்படின்ற ஒரு மாலிக்குள் வந்து அதிகமாகி வேலை பார்க்குற அந்த விஷயத்தையும் அது தடுக்குது. ஸோ இந்த ரெண்டுமே ஒரு ஸ்நாக்ஸாக அவங்க கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும். இதுக்கப்புறமா எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணுறதுக்கு ரெண்டு ஆயில் இருக்குது. ஒன்று
ஒரு ஆயில், இன்னொன்று ஒரு எசென்ஷியல் ஆயிலோட ஒரு பேட்டர்ன். முத ஆயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருந்தேன் ஆலி விதை பற்றி. ஸோ அந்த ஃப்ளாக் சீட் ஆயில் அப்படின்னே சித்தா ஸ்டோர் இல்லைன்னா நம்மளோட ஆயுர்வேதா ஸ்டோர்ஸில் கிடைக்குது, அந்த எண்ணெய் வாங்கி வச்சுக்கோங்க. அதை வந்து கொஞ்சம் அடுப்பில் காய்ச்சும்போது ஒரு ஒரு பத்து சின்ன ஒரு 50 ml காய்ச்சிறீங்கன்னா ஒரு 10 சின்ன வெங்காயம் அதில் தட்டி போட்டு கொஞ்சம் நுரம் அடித்த உடனே அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஒரு கிளாஸ் பாட்டிலில் வடித்து வச்சுட்டு இந்த எண்ணெயை மட்டுமே தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக இவங்க தேய்ச்சிட்டு வரும்போது அந்த டிஹெச்டி அப்படிங்கிற அந்த தடுத்திருக்கிற அந்த விஷயம் ரிமூவ் ஆகி நம்மளுக்கு ரத்த ஓட்டம் வந்து அந்த முடிக்கு போய் முடி வந்து வளர ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு சாதாரண ஆயில். அடுத்து ஒரு எசென்ஷியல் ஆயில், அதை வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கரெக்டான ஒரு ட்ராப்ஸ் இருக்கணும், ட்ராப்ஸ் வந்து கூட குறைய போயிடக்கூடாது. 50 ml தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. 50 ml ரோஸ் மெரி எசென்ஷியல் ஆயில் 15 சொட்டு, செடார் எசென்ஷியல் ஆயில் 10 சொட்டு, இது கூட ஜெரானியம் அப்படின்னு ஒரு எசென்ஷியல் ஆயில் கிடைக்கும், அது 2 சொட்டு மட்டும் அதில் விடணும். தைம் அப்படின்னு ஒரு எசென்ஷியல் ஆயிலுக்கு 10 சொட்டு, லாவெண்டர் அப்படிங்கிற ஒரு எசென்ஷியல் ஆயில் 10 சொட்டு. ஸோ மொத்தம் 5 எசென்ஷியல் ஆயில் நான் சொல்லியிருக்கேன். இது 5 50 ml தேங்காய் எண்ணெயில் கலந்து வச்சுட்டு நைட் படுக்கும்போது ஒரு 10 சொட்டு மட்டும் எடுத்து ஸ்கேல்பில் நல்லா மசாஜ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இது ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி அந்த டிஹெச்டியை பிளாக் பண்ணி ரத்த ஓட்டத்தையும் அந்த இடத்துக்கு கொடுத்துரும். ஸோ இந்த எசென்ஷியல் ஆயில் ஒருவேளை உங்களால் ரெடி பண்ண முடியல அப்படின்னா நம்மளோட ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு என்ன ப்ரைஸ் அதெல்லாம் சொல்லிட்டு நாங்கள் உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களையும் தொடர்ந்து 48 நாள் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே கண்டினியூஸாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா தான் உங்களால் ஒரு நல்ல ரிசல்ட்டை பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரே நாளில் ஒரு ஜிங்க் துத்தநாக குறைபாடை சரி பண்ண முடியாது, ஒரே நாளில் விட்டமின் சி குறைபாடையும் நம்மளால் சரி பண்ண முடியாது. அப்போ அந்த ஒரு இன்டேக்கையும் கண்டினியூஸாக எடுத்துகிட்டு அந்த 2 சத்துக்கள் அடங்கிய விதைகளையும் எடுத்துகிட்டு இந்த 2 ஆயிலில் உங்களுக்கு எது செய்ய முடியுமோ அட்லீஸ்ட் அந்த ஏதாவது ஒரு ஆயில் பேட்டர்னையாவது நீங்கள் 48 நாளுக்கு நீங்கள் வந்து செஞ்சுட்டு வாங்க. ஸோ இது மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே வந்து உங்களுக்கு முடி முளைக்கிறத நீங்கள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் ரொம்ப சீக்கிரமாக யாருக்கு ரிசல்ட் நல்லா தெரியும்னா அந்த 25 வயதுலேருந்து 30 வயதுக்கு உட்பட்டவங்களுக்கு நல்ல வித்தியாசத்தை நீங்கள் பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப வேகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இன்றைக்கி இந்த இஷ்யூஸ் இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் என்னோடய சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மற்றொரு வேகமான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.